வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. கடந்த 2 ஆண்டுகளாக ஒரு பெருந்தொற்று உலகை கலக்கிய காரணத்தினால் ஆன்லைன் கிளாஸ் என்று வைத்து மாணவர்கள் கைகளில் நாம வலிய கொண்டு போய் செல்ஃபோனை கொடுத்ததின் பலன் இப்போது கல்விக்கூடங்களில் மிக கொடுமையாக மாறத் தொடங்கியிருக்கிறது. இப்போது பள்ளிகளில் 3 விதமான ஒழுக்கக்கேடான தொற்று பரவி வருகிறது. அது என்ன 3 விதமான தொற்றுன்னு கேட்டால், 1, பள்ளி மாணவ மாணவிகள் மது அருந்தும் பழக்கத்திற்கு அதிகமாக அடிமையாகி வருகிறார்கள். அதோடு போதை பழக்கத்திற்கும் அடிமையாகி வருகிறார்கள். இதை ஒரு குறிப்பிட்ட கட்சி, ஒரு குறிப்பிட்ட மதத்தின் ரவுடிகள் தெள்ள தெளிவாக நெட்வொர்க் வச்சு செஞ்சிகிட்ருக்காங்க. இதை எல்லா ஆசிரிய பெருமக்களும் பார்க்குறவங்களாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன செய்கிறதுன்னு தான் தெரியல. இது முதல் நோய். அரசாங்கம் சாராய கடையெல்லாம் மூட போகிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே சாராய கடையெல்லாம் எடுத்துருவோம்னு சொன்னாங்க. ஆனால் எடுக்கலை. இப்போ அதிகப்படியாக பெண்களுக்கு தனியாக பார், அப்புறம் நிறைய பள்ளிக்கூடங்கள் பக்கத்துலேயே சாராய கடைகளை திறந்து வச்சுருக்காங்க, வசதியாக மாணவர்கள் குடிக்கட்டும். நீங்கள் இப்போ பாருங்கள் எப்படிலாம் அந்த மாணவ மாணவிகள் பெண்கள் சாதாரணமாக பள்ளிகளில் அங்கங்கே ஒதுங்கி எப்படி சந்தோஷமாக குடிக்கிறாங்கன்னு பாருங்கள். சரி, இது முதல் நோய். 2வது நோய் ரவுடிசம். ரவுடிசம்னா என்னன்னு கேட்டால், ஆசிரியர்களை விரட்டுவது, மிரட்டுவது, கத்தியால் குத்தி கொலை செய்ய முயற்சிப்பது, கெட்ட வார்த்தைகளால் திட்டுவது, இது பல பள்ளிகளில் தொற்று நோய் மாதிரி பரவி வருகிறது. ஒவ்வொரு பள்ளியிலும் ரவுடி மாணவர்கள் உருவாகிறார்கள். யார் உருவாக்குவது என்று தெரியவில்லை. ஆனால் மாணவர்களை பார்த்து ஆசிரியர்கள் அஞ்சும் சூழ்நிலை உருவாகி வருகிறது. அதை நீங்கள் இதில் பார்க்கலாம். அந்த தேவதானப்பட்டியில் என்ன பாடுபட்டாங்க ஆசிரியர்கள் புலம்புறத பார்க்கலாம். இப்போ சூழ்நிலை என்னன்னா, நாளைக்கு காலிச்சு நாங்கள் உள்ளே போக முடியாது. அவன் இன்னும் இன்னும் தூண்டி விடுறதுக்கு இன்னும் மாணவர்களை சேர்த்துட்டு வர்றான். அவனுக்கு சப்போர்ட்டர்ஸை ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வர்றான். இன்னும் இன்னமே வந்து எங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் கேட்கக்கூடாத வார்த்தைகள்லாம் நாங்கள் கேட்குறோம். இதுக்காக இந்த வேலைக்கு வந்தோன்னு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது, ரொம்ப அவமானமாக இருக்குது. பள்ளிக்கு போனால் ஆசிரியர்கள் அடிப்பார்கள் என்ற காலம் மாறி, பள்ளிக்கு சென்றால் மாணவர்கள் கத்தியால் குத்த வருவார்கள் என்று ஆசிரியர்கள் பயப்படும் காலம் உருவாகியுள்ளது. இங்கே நம் தமிழகத்தில்தான். எனவே தங்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க கோரி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தினர் தேனி முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேர முற்றுகை போராட்டத்துக்கு பின் பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும், நன்றாக படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல கல்வி பயில வழிவகை செய்ய வேண்டும், ஆசிரியர் மாணவர் உறவை மேம்படுத்தும் முறைகளை கையாள வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி முதன்மை கல்வி அலுவலர் செந்தில் வேல் முருகனிடம் வழங்கினர். இது 2வது நோய் ரவுடிசம். 3வது நோய் அத்துமீறிய பாலியல் குற்றங்கள். இப்போ வந்து செல்ஃபோனில் எல்லாத்தையும் விலாவாரியாக தெரிஞ்சுக்கிறதுனால அந்த 10வகுப்புக்கு மேல் +1 +2 மாணவ மாணவியர் அரசு பள்ளிகளில் கொஞ்சம் கூட அஞ்சாமல் கூச்சமில்லாமல் இந்த பாலியல் உணர்வுக்கு ஆளாகி அந்த செயலை செய்து வருகிறார்கள்.
இதெல்லாம் நம்முடைய தமிழ்நாடு டிஜிபி பெருமைக்குரிய சைலேந்திரபாபு ஐபிஎஸ் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. ஆனாலும் பெற்றோர்களுக்கும் கவனம் தேவை, ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு தேவை, அரசாங்கத்துக்கு விழிப்புணர்வு தேவை. இந்த அரசாங்கத்துக்கு எந்த அளவு விழிப்புணர்வு இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் விரும்பாத ஒரு அரசமைப்பு இது. 1,56,00,000 மலம் தின்னும் முட்டாள்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம். இந்த அரசாங்கத்தை நான் அரசாங்கமாகவே கருதுவதில்லை. ஏன்னா இதில் இருக்கும் பாதி அமைச்சர்கள் 8-ஆம் கிளாஸ், 10-ஆம் கிளாஸை தாண்டாதவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பள்ளிக்கூடத்தில் போய் இப்போ இருக்க ரவுடி பயல்கள் மாதிரி அந்த காலத்தில் சேட்டை பண்ணிக்கிட்டு பள்ளிக்கூடம் போகாமல் அங்கே நான் ஏன் அணில் பிடிச்சிக்கிட்டு எலி பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்சிருப்பாங்க, ஆசிரியர்களை மிரட்டியிருப்பாங்க. அவங்க இப்போ அரசியலுக்கு வந்து அமைச்சர்கள் ஆகிட்டாங்க. அதனால் இவங்களுக்கு இதை பற்றிய சீரியஸ்னஸ் எவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் இது ஒரு சமுதாய சிறுகேடு. நாம் சொல்ல விரும்புவது என்ன என்றால், அந்த காலத்திலெல்லாம் ட்ரில் மாஸ்டர் கையில் ஒரு சவுக்கு வச்சுருப்பார் அல்லது ஒரு பெரம்பு வச்சுருப்பார். அதை கண்டாலே டெரராக இருக்கும். ஒரு விசில் கொடுத்துட்டாருன்னா சும்மா மிலிட்ரி டிசிப்ளின் மாதிரி மாணவர்கள் அந்த மாஸ்டர் இல்லாத இருந்தாலும் சரி, அது ஃபிசிக்கல் எஜுகேஷன் பீரியடாக இருந்தாலும் சரி, பர்ஃபெக்டாக இருப்பாங்க, இல்லாட்டி பின்னி எடுத்துருவாங்க. எப்போது ஆசிரியர்கள் கையிலிருந்து நீங்கள் பெரம்பை பிடுங்கினீர்களோ அதன் விளைவு இனிமேல் போலீஸ் வந்து லத்தியை வச்சு மாணவர்களை சீர்திருத்தும் ஒரு மோசமான சூழ்நிலை உருவாகி வருகிறது. இதில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு கிளாஸ் ரூமில் எப்படி மாணவர்கள்லாம் மாணவியரின் மடியில் தலை வச்சு படுத்திருக்காங்க. இன்னும் விதவிதமான செயல்கள் நடக்குது, அவங்க அதுக்கெல்லாம் கூச்சப்படலை. அதனால் தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறைக்கு என் அன்பான வேண்டுகோள் மற்றும் எச்சரிக்கை என்ன என்றால், கடுமையான நடவடிக்கை எடுங்கள். மீண்டும் ஒவ்வொரு பள்ளியிலும் இந்த பிஇடின்னு சொல்லக்கூடிய ட்ரில் மாஸ்டர் கையில் பெரம்ப கையில் கொடுங்க, அடிக்கும் உரிமையும் கொடுங்க. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். லிட்டில் டென்ஷன் ஃபைன் மியூசிக்னு சொல்லுவாங்க. குழந்தைகளை ரொம்ப லிபரலாகவும் அந்த பருவத்தில் விடக்கூடாது, ரொம்ப இறுக்கியும் பிடிக்கக்கூடாது, ஆனால் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். கட்டுப்பாட்டுக்காகத்தான் அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கே வருகிறார்கள். எனவே காட்டாற்று வெள்ளம் போல் செல்லக்கூடிய மாணவர்கள் கட்டுப்பட்டு கால்வாய் போல் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் பள்ளிக்கூடத்தில் அந்த கல்வி முறையை வச்சிருக்கு. அதனால் நன்றாக ஆராய்ச்சி செய்து இந்த 3 தொற்று நோய்களும் தொடர்ந்து பரவாமல் இருக்க வேண்டி ஒவ்வொரு பள்ளியிலும் இருக்கக்கூடிய அந்த பிஇடின்னு சொல்லக்கூடிய ட்ரில் மாஸ்டர் கையில் ஃபுல் பவர் கொடுத்து பின்னி எடுத்துடணும். இந்த மாதிரி எகத்தாளமாக பேசுறது, கத்தியை வச்சு விரட்டுறது, அதெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். பயம் இருந்தால் தான் இந்த பருவத்தில் பிள்ளைங்க ஒழுங்கு வருவாங்க. அதனால் அதை செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. அதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னா பேசாமல் பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி சாராய கடை வச்சிருக்க மாதிரி பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே ஒரு பிரசவ ஆஸ்பத்திரியை வச்சுக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்க ப்ளஸ் டூலேயே பிள்ளை பெற்று அது ஜோடியாகவே கிளம்புறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி இழி நிலையை நீங்கள் உருவாக்கிவிட மாட்டீர்கள் என்று நம்புகிறோம். அது தொடர்பாக மீண்டும் மீண்டும் தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறையை எச்சரிக்கிறோம். மிக கவனமாக இருங்கள், விழிப்போடு இருங்கள். இந்த குழந்தைகளின் ஒழுக்கத்தை கெடுத்து விடாதீர்கள். நாட்டின் தலைவிதியே மாறிவிடும். எச்சரிக்கை. வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.